அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஜும்மா தொழுக மசூதிக்கு வர்றோம். அப்போ வந்து ஜும்மா தொழுது முடித்ததுக்கப்புறம் தனியாக பெண்கள் வந்து சஜ்ஜதா பண்ணி துவா கேட்குறாங்க. அதே மாதிரி இரவு தொழுகையிலையும் தனித்தனியாக அவங்க தொழுகை முடித்ததுக்கப்புறம் சஜ்ஜதா பண்ணி துவா கேட்குறாங்க. இது இப்படி தனியாக வீட்டில் ஆண்கள் பெண்கள் தொழுகிறோம், அப்போவும் அவங்க தனியாக தொழுகை முடித்ததுக்கப்புறம் சஜ்ஜதா பண்ணி துவா கேட்குறாங்க, இப்படி செய்யலாமா? சகோதரி என்ன கேட்குறாங்கன்னா, தொழுகையை முடித்த பிறகு துவாவிற்கென்று தனியாக சஜ்ஜதா பண்ணி துவா கேட்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி கேட்கக்கூடாது, அது பிதாத்தான காரியம். சஜ்ஜதாவில் துவா கேட்க வேண்டும் என்று ஹதீஸில் வருகிறது. அது என்ன சஜ்ஜதா? தொழும்போது நாம் செய்யக்கூடிய சஜ்ஜதா. நபி அல்லாஹ் சொன்னாங்க, ஃபா அம்ம ருகூ, ருகு செய்யும் போது ஃபல்லிமு ஃபீ ரப்பக்கும், அந்த ருகுவில் வந்து உங்கள் இறைவனை மகத்துவப்படுத்துங்கள். ஃபா அம்ம சுஜூத், சுஜூதுன்னு சொன்னோம்னா தனியாக செய்கிற சுஜூத் கிடையாது, தொழுகைக்கு உள்ளே செய்யக்கூடிய சுஜூத். தொழும்போது நம்ம ஃபர்தான தொழுகையோ சுன்னத்தான தொழுகையோ நம்ம தொழுகிறோம் பாருங்க. சுன்னத்தான தொழுகையை தொழும்போது நாம் ருக்குவும் செய்வோம், சுஜூவும் செய்வோம். அப்போ தொழுகையில் நாம் சுஜூது பண்ணும்போது நீங்கள் ஃபஜிதஹிது ஃபி துவா, துவாவில் வந்து நீங்கள் முயற்சி செய்யுங்க. ஃபகமினுன் அயுஸ்தஜா பலக்கும், உங்களுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு தகுதியான இடம் நபியல் நாயம் சொன்னாங்க. அப்போ நபியல் நாயம் சல்லா அலிஸ்லம் அவர்கள் சுஜூதில் வந்து துவாவில் முயற்சி பண்ணுங்கன்னு சொன்னாங்களா இல்லையா? அது தனியாக செய்யக்கூடிய சுஜூது கிடையாது. அது என்ன சுஜூது தான்? நாம் தொழும்போது செய்யக்கூடிய சுஜூது. இப்போ ஃபர்தான தொழுகைகளை பொறுத்த வரைக்கும் இமாம் வந்து மக்களை கவனித்து சுருக்கமாக தான் தொழுவிக்கணும். அப்போ நீங்கள் ஃபர்தான தொழுகையில் உங்களுக்கு இமாமோடு தொழும்போது இமாம் ரொம்ப நீட்டவெல்லாம் கூடாது. பின்னாடி நோயாளிகள் இருப்பாங்க, முதியவர்கள் இருப்பாங்க, அவசர தேவையுடையவர்கள் இருப்பாங்க. அப்போ அவர் சுருக்கமாக தொழ வைப்பார். அப்போ அதை நமக்கு நேரம் இருந்தால் துவா செஞ்சுக்கலாம். நீங்கள் ஃபர்தில் தனியாக தொழுகுறீங்க, சுன்னத்தை நீங்கள் தனியாக தான் தொழுவோம், சுன்னத்தை நீங்கள் தனியாக தொழுகுறீங்க. அப்போ நீங்கள் எவ்வளோ நேரம் தகஜத்தை நாம் தொழுகிறோம், எவ்வளோ நாம் தனியாக தொழும்போது எவ்வளோ நேரம் தான் சுஜூவில் கடந்து என்ன செஞ்சுக்கலாம், துவா கேட்டுக்கலாம். நிறைய இடங்கள் அப்படி செய்கிறாங்க, தெரியாத மக்கள் செய்கிறாங்க. ரசூல்லா வந்து சுஜூதில் துவாவை அதிகமாக துவா செய்யுங்கன்னு சொன்னாங்களா இல்லையா? இதை எப்படி வழங்கிடுறாங்க? தனியாக செய்யக்கூடிய சுஜூதுன்னு வழங்கிடுறாங்க. பள்ளி வாசலாக இருந்தாலும் சரி, வீட்டில் தொழுதாலும் சரி, தனியாக சுஜூது பண்ணி துவா கேட்பதற்கு மார்க்கத்தில் எந்த விதமான ஆதாரங்களும் என்ன செய்யாது கிடையாது. நாம் தொழும்போது செய்யக்கூடிய சுஜூத் தான் என்ன செய்யணும், துவா கேட்க வேண்டும். அதனால் வந்து தனியாக நாம் சுஜூது பண்ணி துவா கேட்பது அது பிதாத்தான காரியம், மார்க்கத்தில் என்ன கிடையாது, அதற்கு ஆதாரம் கிடையாது. நீங்கள் தொழுத பிறகு அல்லாட்ட என்ன செய்யுங்க, கையேந்தி கேளுங்க. இதுக்கு நபியான கையேந்தி கேட்டாங்க என்பதற்கு நிறைய ஆதாரங்கள் என்ன செய்திருக்கு, எந்த நேரமாக இருந்தாலும் சரி. தொழுத பிறகு கையேந்தி கேட்டாங்கன்னு கிடையாது, பொதுவாக என்ன நேரமாக இருந்தாலும் என்ன செய்யலாம், கையேந்தி அல்லாட்ட துவா கேட்டுக்கலாம். ரசூலா பல்வேறு நிலைகளில் கையேந்தி கேட்டாங்கன்னு இருக்குது. அப்போ நீங்கள் தொழுத பிறகு கையேந்தி கேட்டால் தப்பு கிடையாது. ஆனால் தொழுத பிறகு தனியாக சுஜூ செய்து கேட்பதற்கு நபியல் நாயம் அவ்வாறு செய்ததாக எந்த விதமான ஆதாரபூர்வமான செய்திகளும் கிடையாது. நாம் தொழும்போது நாம் என்ன செய்ய வேண்டும், தொழுகைக்கு உள்ள சஜ்ஜதாவில் தான் நாம் துவா கேட்க வேண்டும். சரிங்களா? இதுதான் அதற்குரிய சரியான விளக்கம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.